சட்டமய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் ஊரடங்குன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ஊரடங்குகள் தான் இருக்குது. இன்னும் வந்து அந்த தளர்வுகள் எல்லாத்தையும் வந்து குறைக்க போகிறதா வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. அது வந்து ஒரு உண்மையான நியூஸான்றதை பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சட்டம் சம்பந்தமான தகவல்கள், இந்த மாதிரி நல்ல தகவல்கள் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், தமிழகத்தில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3645 கேஸ் வந்து பாசிட்டிவ் கேஸஸ் வந்திருக்கு. ஆகையால் இப்போ வந்து இந்த 9ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 9ல் இருந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தளர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வராங்க. தளர்வுனா முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து கோயில்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர்ஸ், அப்புறம் வந்து பார்க்கு, இந்த மாதிரி அப்புறம் வந்து வேறு ஏதாவது அதிகமாக வந்து மக்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ, இப்போ வந்து ஒரு மேரேஜ் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது இந்த ஃபினரல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மக்கள் வந்து அதிகமாக கூடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தளர்வுகள் வரப்போகுது. இது வந்து இப்போ வரைக்குமே வந்து தமிழக சுகாதாரத்துறை வந்து ஒத்துக்கலை. காரணம் என்னென்னா, நம்ம எல்லோரும் கேட்போம், கண்டிப்பாக கேட்போம், இவ்வளோ நாள் எலெக்ஷனுக்கு அவ்வளோ கூட்டம் கூண்டாங்களே, அப்போல்லாம் நீங்கள் கேட்டிங்களா அப்படின்றத நீங்களும் கேட்பீங்க, நானும் கேட்பேன். அதனால் அதை வந்து இன்னும் வந்து ரூமர் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வராங்க. பட் ஆனால் அதற்கான வேலைகள் வந்து போயிட்டு இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். என்னென்னா, முக்கியமாக அதாவது இப்போ ஹில்ஸ் நீங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹில்ஸுக்கு போக முடியாது, இ பாஸ் வேணும், வேறு ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் வரணும்னா இ பாஸ், இந்த மாதிரி முன்னாடி வந்து எப்படி தலைவர்கள் வந்து குறைக்கப்பட்டதோ அதே மாதிரியே வந்து மீண்டும் அதை எல்லாத்தையும் வந்து ஒரு கேப் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய நிலைமைக்கு கொண்டு போகிற அளவுக்கு நிறைய வேலைகள் வந்து போயிட்டு இருக்குது. ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. இதில் என்னென்னலாம் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது, என்னென்னலாம் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இல்லைன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசம்ஷன் தான். கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு சிமிலரான ஒரு ஊரடங்கு வந்து மீண்டும் வர்றதுக்கான, இந்த மாதிரியான ஒரு ஊரடங்கு மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆகையால் எல்லோரும் சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. எலெக்ஷனுக்கு கூடின கூட்டத்தை பார்த்தா கண்டிப்பாக இது வந்து இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு அதற்கான எஃபெக்ட் இருக்கும், அந்த மாதிரியாக தான் போயிட்டும் இருக்குது. ஆகையால் எல்லோரும் சேஃபாக சேஃப்டியாக இருங்க. இந்த ஊரடங்கு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடித்தட்டு மக்களை வந்து பாதிக்காத அளவு இருக்கணுன்றதை இந்த வீடியோவின் வாயிலாக கேட்டுக்கிட்டு, மீண்டும் ஊரடங்கால் என்னென்ன பாதிப்புலாம் வரும்ன்றதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.